வெல்கம் டு ஹவுஸ் கிச்சன். இன்னைக்கு ஹவுஸ் கிச்சன்ல ஒரு ரேரான ரெசிபி பார்க்க போறோம். வெண்டைக்காய் புளி பச்சடி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வெண்டைக்காய் புளி பச்சடி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு pan ஹீட் பண்ணிருக்கேன். அதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கறேன். வெண்டைக்காயை எண்ணெயில வதக்கி எடுத்துக்கணும். வெண்டைக்காயை கட் பண்றதுக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு காட்டன் cloth வச்சு நல்லா தடச்சிட்டு அதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணனும். அப்படி கட் பண்ணும்போது அந்த கொழகொழப்பு வந்து அவ்வளோவா வராது. வெண்டைக்காய் 1 கப் சேர்த்துக்கிறேன். இதை எண்ணெயிலே நல்லா வதக்கி நம்ம எடுத்துறணும். வெண்டைக்காய் வதங்கிட்டு இருக்கும்போதே லைட்டா உப்பு சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் வதங்கினது போதும், இதை வேற பிளேட்டுக்கு மாத்தி வச்சிடலாம். அதே பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். திரும்ப ஆயில் ஹீட் ஆனதும் 1 டீஸ்பூன் கடுகு, கடுகு கூடவே 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, கூடவே கொஞ்சமா கருவேப்பிலை. கடுகு பொரிஞ்சு உளுத்தம் பருப்பு கோல்டன் பிரவுன் ஆனதும் வெங்காயம் ஒன்று சேர்த்துக்கலாம். கூடவே பச்சை மிளகாய் ஒன்று. வெங்காயம் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டா வதங்கினதும் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தக்காளி சேர்த்துக்கலாம். மசாலாவோட ரா ஸ்மெல் போனதும் டொமேட்டோ சேர்த்துக்கலாம். 2 தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கணும் இந்த ரெசிபிக்கு. தக்காளி நல்லா சாஃப்டாக குக் ஆகுறதுக்காக கொஞ்சமாக சால்ட் சேர்த்து வதக்கிடலாம். தக்காளி ஓரளவுக்கு சாஃப்டாக குக் ஆனதும் நம்ம எண்ணெயில் வதக்கின வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் குக் ஆகட்டும். ஒரு 2 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு சின்ன வெங்காயம் சைஸ் அளவு புளியை தண்ணியில் கரைச்சி வச்சுருந்தேன், அதை சேர்த்துடுறேன். நான் இதில் கொஞ்சமான மெஷர்மெண்ட்டில் எடுத்துக்கிறதுனால நான் சின்ன வெங்காயம் சைஸ் அளவு புளி எடுத்திருக்கேன். இதுவே கொஞ்சம் அதிகமாக செஞ்சோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக புளி சேர்த்துக்கணும். இது எல்லாமே மொத்தமாக சேர்ந்து நல்லா பாயில் ஆகட்டும். வெண்டைக்காய் புளி பச்சடிக்கு தேங்காய் சேர்த்துக்கணும். அதுக்காக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துட்டு இதை ரொம்ப ஸ்மூத்தாக அரைக்காமல் கொஞ்சம் ரஃப்பாக அரைச்சிக்கணும். அப்போ தான் இந்த பச்சடிக்கு நல்லா இருக்கும். தேங்காயில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் பரபரன்னு அரைச்சி எடுத்தாச்சு. இனிமேல் இது எல்லாமே ஒன்று சேர்ந்து நல்லா குக் ஆனதும் நம்ம தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். இந்த வெண்டைக்காய் புளி பச்சடிக்கு வந்து இந்த வெண்டைக்காய் வந்து நல்லா கொஞ்சம் சாஃப்டாக குக் ஆகணும். ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா சாஃப்டாக குக் ஆயிடுச்சு. இப்போது நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைச்சோம்ல, அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறமா ரொம்ப டைம் நம்ம குக் பண்ணக்கூடாது. ஒரு 2 மினிட்ஸ் குக் ஆகினா போதும். தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 2 மினிட்ஸ் குக் ஆயிடுச்சு. இனிமேல் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த வெண்டைக்காய் புளி பச்சடியை வந்து நம்ம மேக்ஸிமம் ஹோட்டல்ஸில் சாப்பிட்ருப்போம். நம்ம ஃபுல் மீல்ஸ்லாம் சாப்பிடும்போது கண்டிப்பாக இந்த வெண்டைக்காய் புளி பச்சடியை வந்து ஒரு சைடிஷாக வச்சுருப்பாங்க. டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் எவ்வளோ பேர் வந்து இதை அடிக்கடி செய்கிறோம் அப்படிங்கிறது தெரியல. ரேராக தான் கண்டிப்பாக செய்வோம். ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த புளிப்பு டேஸ்ட்டு காரம் அதோட ரொம்ப நல்லாயிருக்கும். மாங்காய் கிடைச்சது அப்படின்னா மாங்காவையும் நம்ம இது கூட சேர்த்து பண்ணலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப புளிப்பு தெரியுது அப்படின்னா அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக நம்ம வெல்லம் சேர்த்தும் இதை பண்ணுவாங்க. அப்படியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வெண்டைக்காய் புளி பச்சடி ரெசிபியை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹோட்டல்ஸில் டேஸ்ட் பண்ணியிருப்போம். அதே மாதிரி கல்யாண வீட்டில் கூட சாப்பிட்ருப்போம். ஆனால் வீட்டில் வந்து கொஞ்சம் ரேராக தான் நம்ம செய்வோம். ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஹவுஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.